தெய்வீக பரிமாற்றம், த டிவைன் எக்ஸ்சேஞ்ச் குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பாருங்கள், தெய்வீக பரிமாற்றம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு ஃபோன் இருக்குது, அது பழையசாயிச்சு, அது சரியாக ஒர்க் ஆகலை, அதோடைய கேமரா குவாலிட்டி நல்லா இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, போயிட்டு ஒரு மொபைல் ஷோரூமுக்கு போய் இந்த பழைய ஃபோனு கொடுத்துட்டு புதிய ஃபோனு வாங்கும்படி நீங்கள் பிரயாசப்படுவீங்க. அப்போது உங்களுக்கு காசு சேவ் ஆகும். அது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு சொல்கிறாங்களோ அதை கொடுத்துட்டு பழைய ஃபோன் கொடுத்துட்டு புதிய போன் வாங்கி வருவீங்க. அதே போல தான் கல்வாரி சிலுவையில் தேவன் தெய்வீக பரிமாற்றத்தை செய்திருக்கிறார். அநேக பேர் இது பார்க்காம இருக்கிறாங்க. தெய்வீக பரிமாற்றம்னாக்கா, த டிவைன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாக்கா, ஆண்டவர் நம்முடைய எல்லா வியாதியும், நம்முடைய பாவங்களையும், நம்முடைய பலவீனங்களையும், நம்முடைய தரித்திரத்தையும், நம்முடைய சோர்வையும், நம்முடைய பாரத்தையும் கர்த்தர் தம் சிலுவையில் அவர் எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு சந்தோஷத்தையும், சமாதானத்தையும், ஆசீர்வாதத்தையும், சுகத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, வேதத்தில் அருமையாய் போடப்பட்டிருக்கிறது. 2 Corinthians 5:21 சொல்லுகிறது, சிலுவையில் அவர் நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவமாக்கினார். காரணம் என்னன்னாக்கா, நம்முடைய நீதிமானாய் மாறும்படியாக. இன்றைக்கு கூட அநேக பாவங்கள்னால நீங்கள் சிக்கி கொண்டு இருக்கலாம், அநேக பாவத்துக்குள்ளே மூழ்கி இருக்கலாம். ஐயோ, இந்த பாவத்தை விட்டு என்னை வெளியே வர முடியலையே என்று சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பாவமாக்கினார். காரணம், நீங்களே நீதிமானாய் மாற்றும்படி. இன்றைக்கு அவரோ அவரோட சமூகத்தில் வந்து உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்து நீங்கள் மனம் திரும்பும்போது ஆண்டவர் உங்களை நீதிமானாய் மாற்றுகிறார், ஆண்டவர் உங்களை பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். காரணம், சிலுவையில் அவர் விலை கூட செலுத்தி இருக்கிறார். பாருங்க, அந்த பழைய போன் கொடுத்து புதிய போன் வாங்கும் போது நீங்க காசு பே பண்ணுவீங்க இல்லைங்களா? அதே போலதான் இயேசு சிலுவையில் அவர் கிரியத்தை செலுத்தி விட்டார். காரணம், நீங்களும் நானும் பரிசுத்தமாய் மாறும்படியாக, அவருடைய இரத்தத்தினால பரிசுத்தவான்களாய் மாறும்படியாக, தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் மாறும்படியாக தான் அவர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் பாவமாக்கினார், தம்மை பாவமாக்கினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி அவர், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லா சிலுவையில் அவர் சுமந்து நம்மளுக்காக ரத்தம் சிந்து, காரணம் நீ நானும் நீதிமானை மாறுறதுக்கு. இன்றைக்கு அவர் ரத்தத்தை அநேக பேர் காலில் கீழே மிதித்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறீங்க, பாவத்தின் மீது பாவம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு மன திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க வரும்போது அவருடைய ரத்தம் மீண்டும் உங்களை பரிசுத்தமாக்கும், உங்களை நீதிமானாய் மாற்றும். காரணம், சிலுவையில் அவர் தெய்வீக பரிமாற்றத்தை செய்திருக்கிறார். உங்களுடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டு தேவனுடைய நீதியை உங்களுக்கு கொடுக்க, அவருடைய நீதியை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தெய்வீக பரிமாற்றத்தில் ஆண்டவர் நம்முடைய சாபத்தையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டா. பாருங்க, நம்ம பாவம் செய்கிறதுனால அநேக சாபங்கள் நம்மளை தொடர்ந்து வருகிறது. நம் முற்பிதாக்கள் செய்கிற பாவத்தினால் அநேக சாபங்கள் நம்ம வருகிறது. அதற்காகவும் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். Galatians 3:13-14 சொல்லுகிறது, அவர் நமக்காக சாபமாகி, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சாபமாகினார். காரணம், நம்ம ஆசீர்வதிக்கும்படியாக, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு உண்டாயிருக்கும்படியாக. பாருங்க, ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார், உன்னுடைய சந்ததியின் வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாயிருப்பாய், அநேக ஜாதிகள் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாம தேவன் ஆசீர்வதித்தது போலவே அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரும்படியா, உங்க மேல வரும்படியா தான் சிலுவையில் அவர் தன்னை சாபமாய் மாற்றினார். உங்களுடைய சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் சாபமாய் மாறி நம்முடைய எல்லா சாபத்திற்கு கர்த்தர் விடுதலையாக்கி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறாருங்க. இன்றைக்கு இந்த வசனத்தை விசுவாசிச்சு நீங்க வாயில அறிக்கை செய்யும் போது அந்த தெய்வீக பரிமாற்றம் நடக்கும். ஐயோ பிரதர், என் வாழ்க்கையில் பாவம் இருக்குது, சாபம் இருக்குது, இன்னும் வியாதியில் இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிற, ஏன் பிரதர் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணும்போது அந்த தெய்வீக பரிமாற்றம் நடக்கும். ஆண்டவர் கையில் உங்க கழுத்தில் ஒப்பு கொடுங்க, உங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சாபமாய் மாறி இருக்கிறீங்களே, எங்களை ஆசீர்வதிக்க
இருக்கும்படி நீ சாபமானிரப்பா. உமக்கு நன்றி, இதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு சாபத்தை நீக்கி போட்டு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கிறதுக்காக எனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்று சொல்லும் போது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்கி வரும். தெய்வீக பரிமாற்றம், பாவத்தையும் சாபத்தையும் அவன் ஆண்டவர் சுமந்தார். அது மாத்திரம் அல்லங்க, எத்தனை பேர் வியாதி உள்ளவராக இருக்கிறாங்க, சரீரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அவர்களுக்காகவும் சிலுவையில் தேவன் ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவர்களுக்காகவும் காயங்கள் பட்டு இருக்கிறார். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, என் தழும்புனால நீங்கள் சுகமானீர்கள். காரணம் யானக்கா, ஆண்டவர் நீங்கள் வியாதியில் இருக்கிறது ஆண்டவருக்கு சித்தம் அல்லங்க, நீங்க சரீரத்தில் வேதனைப்பட்டு இருக்கிறது ஆண்டவர் சித்தம் அல்ல. அதனால தான் சரீரத்தில் ஆண்டவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் சதையெல்லாம் பிட்கப்பட்டது, அவர் ரத்தத்தை அவர் ரத்தம் சிந்தினார். காரணம் உங்களுடைய குணமாக்கும்படியாக இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீ எங்களுக்காக ரத்தம் சிந்தினதை, எங்களுக்காக அடிக்கப்பட்டதை நான் விசுவாசிக்கிறேன், உன்னுடைய தழும்புனால என்னை சுகமாக்கும் என்று சொல்லும் போது இதை விசுவாசிச்சு, இந்த வசனத்தை, இந்த வார்த்தை விசுவாசித்து என்னை சுகமாக்கும் என்று ஆண்டவர் பாதத்தில் நீங்க கேட்கும் போது ஆண்டவர் உங்களுடைய எல்லா நோய்களும் வியாதிகளை எடுத்து போட்டு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுதாங்க தெய்வீக பரிமாற்றம். உங்களுடைய வியாதி ஆண்டவர் எடுத்து போட்டு, உங்களுடைய நோய்களை எடுத்து போட்டு, அவருடைய சுகத்தை, சிலுவையில் சம்பாதித்த சுகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, அநேக கிறிஸ்தவர்கள் இனி வறுமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, பண கஷ்டம், அநேக குடும்பத்தில் கடன் தொல்லைகள், சாப்பிடக்கூட காசு இல்லாமல் இருக்கிறாங்க. காரணம் ஏன் இந்த வறுமை கிறிஸ்தவர்கள் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது? காரணம் இந்த சத்தியத்தை அறிவில்லாமல் இருக்கிறாங்க. அதாவது வேதவசனம் சொல்லுது, அறிவில்லாமையாலே ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கணுங்க. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, சிலுவையில் அவர் நமக்காக தரித்திரரானார், அவர் நமக்காக தரித்திரரானார், அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், உலகம் நிறைவும் அவருடையது, பொல்லும் வெளியும் அவருடையது. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம்மளுக்காக அவர் தரித்திரரானார். காரணம், அவருடைய தரித்திரத்தினால உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி, நீங்க ஐஸ்வர்யமெல்லாம் இருக்கிறதுக்காக, ஆசீர்வாதமா இருப்பதற்காக தான் சிலுவையில் அவர் நமக்காக அவர் தரித்திரரானார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு பண கஷ்டோடு, ஐயோ ஐயோ வறுமை என் குடும்பத்தை ஆட்டு படைத்துக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை விசுவாசிச்சு அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே எனக்காக நீ சாபமா மாறி, எனக்காக நீ தரித்திரரானீரு, காரணம் என்னை ஐஸ்வர்யவான்களை மாற்றும்படி, என்னை ஆசீர்வதிக்கும்படி, பொருளாதாரத்தினால் என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எனக்காக ஆண்டவரே தரித்திரரானீரே, இதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் போது அந்த தெய்வீக பரிமாற்றம் நடக்குங்க. அநேக பேர் பலவீனமாக இருக்கலாம், அநேக வியாதியில் இருக்கலாம், சரீரத்தில் பலன் இல்லாமல் இருக்கலாம், சத்துவம் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்காகவும் சிலுவையில் ஆண்டவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்துருக்கிறாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிற, அவங்க பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும். 2 கொரிந்தியர் 10:9 ஆண்டு 9 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும். காரண சிலுவையில் உங்களை பலவீனங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாருங்க. எவ்வளோ நல்ல தகப்பன் அவர், உங்களோட பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பலனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் போது, வாயில் அறிக்கை பண்ணும்போது இந்த வசனத்தை, அந்த தெய்வீக பரிமாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க, நம்முடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டு அவர் பாவமாகி நம்மளை நீதிமானாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டு சிலுவையில் அவர் நமக்காக சாபமாய் மாறி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வியாதி பலவீனங்கள் நோய்கள் அவர் எடுத்துக்கொண்டு நம் ஆண்டவர் நம்மளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் தரித்திரராறி நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றியிருக்கிறார். நம்ம எல்லா பலவீனங்களும் அவர் எடுத்துக்கொண்டு கர்த்தர் நம்மளை பலப்படுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த தெய்வீக பரிமாற்றம் எனக்காக சிலுவையில் நீங்கள் செய்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி இந்த வசனத்தை வைத்து நீங்கள் செபிக்கும் போது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்க
இருக்கிற எல்லா வியாதிகள் இப்பொழுது மறைவதாக, எல்லா ஆண்டவர் பாவ கட்டுகள் உடைக்கப்படுவதாக, எல்லா நோய்கள் இப்பொழுது சரித்து விட்டு வெளியேறுவதாக, எல்லா சாபங்களை உடைக்கிறோம் இயேசுவை நாமத்தினால, எல்லா பலவீனங்கள் நீங்குவதாக, எல்லா தரித்திரம் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக, தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்கி வருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. God bless you all.